ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் மனமும். நான் உங்கள் சௌமியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ கூட்டுப்பொடி. நான் வெண்டைக்காய் வேர்க்கடலை கூட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதில் போட்டு நான் யூஸ் பண்ண கூட்டுப்பொடி எப்படி பண்ணுறதுன்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து நளினி, கார்த்திகேயன், ஜெயலக்ஷ்மி, அனந்தராமன், ஸ்டெப்பார்க், ஹரிணி, அனந்த், மாலினி, வெங்கடேஷ், சந்திரலேகா, விஸ்வநாத், உஷா, இவா எல்லாருமே இந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்கா. இவா எல்லாருக்காகவும், மற்ற இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்காகவும் இந்த கூட்டுப்பொடி எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறது, அதே டைமில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி யூஸ் பண்ணால் அப்படின்றதும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு ட்ரை கடாய் எடுத்துட்டு அதில் நான் ஒரு 50 கிராம் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இந்த உளுந்து வந்து நல்லா சவக்க வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம்தான் மற்ற இன்க்ரீடியன்ட் எப்பவுமே நம்ம சேர்க்க வேண்டியிருக்கும். உளுந்து வந்து நல்லா சவக்க சிம்மிலேயே வச்சு வறுக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். உள்ளே வந்து அந்த உளுந்தோட பச்சை வாசனை இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம இந்த உளுந்தை இந்த மாதிரி சிம்மில் வச்சு வறுக்கணும். இந்த மாதிரி சவக்க வறுத்ததுக்கப்புறம் இந்த 50 கிராம் உளுத்தம் பருப்புக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் மிளகும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் அந்த வானாவோட சூட்டுக்கே இந்த மிளகும் காஞ்ச மிளகாவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம மிளகுக்கு டபுள் மடங்கு சீரகம் சேர்த்துக்கணும். மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், சீரகம் வந்து 2 டேபிள் ஸ்பூன். சீரகமும் இந்த வானாவோட சூட்டுக்கே நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடும். சீரகம் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, அப்படி ஆச்சுன்னா கொஞ்சம் மருந்து வாசனை வந்துடும். எப்போவுமே சீரகம் லாஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ இது நல்லா ஆறிடுது. ஆறினதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நெர்நெரனும் இல்லாமல், ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல், நம்ம இந்த ரவையை போட்டு அரைச்சி எடுத்தால் எப்படி கன்சிஸ்டன்சி வருமோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த பொடி அரைச்சிக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு கூட்டு வந்து ஒத்து போய் காணும். நெர்நெரன்னு இருந்ததுன்னா கூட்டு பார்க்குறதுக்கு ஒத்து போகாது. இப்போ நம்ம இந்த 1-2 ஸ்பூன் ஜாரில் போட்டுன்ட்டு கூட்டு பண்ணும்போது தேங்காய் 2-3 பந்த போட்டுட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு நம்ம கூட்டுக்கு அரைச்சியும் சேர்க்கலாம். இல்லைன்னா தேங்காய் வேண்டாம் அப்படின்னும் போது நம்ம டைரெக்டாக இந்த கூட்டு பொடியை போட்டுட்டு தேங்காவை நல்லா துருவிட்டு அப்படியே அதையும் டைரெக்டாக சேர்த்துடலாம். அப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 ஸ்பூன் போட்டு தேங்காய் போட்டு அரைச்சி பண்ணாலும் நம்மளுக்கு வந்து கூட்டு சூப்பராகவே ரெடி ஆகிடும். இந்த கூட்டு பொடி யூஸ் பண்ணி நம்ம வந்து கேபேஜ் கூட், கேரட் கூட், கீரை கூட், வாழைத்தண்டு கூட், இந்த மாதிரி எத்தனை கூட்டுக்கானாலும் இந்த பொடி யூஸ் பண்ணி பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா. டாடா, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.